ஹாய் நண்பா, வெல்கம் டு டெர்மக் சீரியஸ். மொபைல் ஃபோனில் ஹேக்கிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டெர்மக்ஸ் டூல் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். டெர்மக் சீரியஸ் நம்ம சேனலில் கண்டினியூவாக போட போகிறோம். நீங்கள் மொபைலில் ஹேக்கிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு டெர்மக் சீரியஸ் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் டெர்மக்ஸை மட்டும் தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டெர்மக்ஸ் சீரியஸோட இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாம். ஸோ வாட் இஸ் டெர்மக்ஸ், ஹவு டு இன்ஸ்டால் டெர்மக்ஸ், ஹவு டு யூஸ் டெர்மக்ஸ், டெர்மக்ஸ் கமெண்ட்ஸ். ஸோ இந்த நாலு கேள்விக்கும் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுச்சுன்னா நீங்கள் டெர்மக்ஸ் ஓரளவுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். வாட் இஸ் டெர்மக்ஸ்? டெர்மக்ஸ்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு லினக்ஸ் டெர்மினல். எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா விண்டோஸில் நம்ம கமாண்ட் ப்ரோம் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி லினக்ஸ் வைஸ்லையும் கமாண்ட் ப்ரோம் இருக்குது, ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த லினக்ஸில் இருக்க கமாண்ட் ப்ரோமோட நேம் தான் டெர்மினல்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு டெர்மினல்னால் என்ன தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த லினக்ஸ் டெர்மினலோட மொபைல் பேஸ்டில் இருக்கிற எமுலேட்டர் நேம் தான் டெர்மக்ஸ். டெர்மினலில் என்னென்ன யூஸ் பண்ணுவோமோ அது எல்லாமே டெர்மக்ஸ்லையும் யூஸ் பண்ணலாம். அதோட எமுலேட்டர் தான் இந்த டெர்மக்ஸ். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா டெர்மினலோட ஜூனியர் தான் டெர்மக்ஸ்னு கூட சொல்லலாம். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சர்ச் பாக்ஸில் டெர்மக்ஸ்ன்னு டைப் பண்ணுங்க. இல்லை நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அது மூலிமா போனாலும் சரி. ஸோ டெர்மக்ஸ்ன்னு டைப் அடிச்சுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் இப்படி தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு லேப் செட்டப் ஆஃப் தி மொபைல் ஃபோன், டெர்மக்ஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், ஸோ அதனால் தேவையில்ல. ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஹவு டு யூஸ் டெர்மக்ஸ்? இந்த டெர்மக்ஸ் எந்தெந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம்னு பார்த்தா, டெர்மினல் எந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோமோ அதே பர்பஸ்க்கு தான் டெர்மக்ஸ்க்கும் யூஸ் பண்ண போகிறோம். எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஹேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், டெர்மக்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணணும், அப்போ தான் அது உங்களுக்கு சரியான அவுட்புட் தரும். ஏன் சொல்கிறேன்னா டெர்மக்ஸ் டம்மி டூல்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ அதனால் ஒரிஜினல் எது டம்மி எதுன்னு பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வேணாம். எது ஒரிஜினல் டூல் எது டம்மி டூல்னு கண்டிப்பாக நான் வீடியோவில் போடுவேன். ஸோ அதனால் நீங்கள் டெர்மக்ஸை பார்த்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். டெர்மக்ஸ் கமெண்ட்ஸ். டெர்மக்ஸில் மொத்தம் 8 கமாண்ட் இருக்குது, உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஷோ ஆகும். இந்த 8 கமாண்டுமே டூல் இன்ஸ்டால் பண்ணும்போதும் லேப் ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதனால் இந்த 8 கமாண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். தெரிஞ்சும் வச்சுக்கோங்க, படிச்சும் வச்சுக்கோங்க. நான் இப்போ இந்த கமாண்டை தியரியாக சொன்னால் உங்களுக்கு சத்தியமாக புரியாது. டெர்மக்ஸ் லேப் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த கமாண்டெலாம் எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. ஸோ நான் இப்போ சும்மா வாய் வார்த்தைக்கு சொல்கிறேன். கிளியர், PWT, CD, CD ஹோம், CD டச் ஃபைல், ஃபைல் நேம், MK டர் நியூ டைரக்டரி நேம், M-R டைரக்டரி நேம், RM ஃபைல் நேம். இதெல்லாம் உங்களுக்கு சொன்னோன்னே உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. ஸோ நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷன் கீழே பிளாகோட லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உள்ளே போய் இந்த கமாண்டில் ஒன்லைன் தியரி இருக்கும், சும்மா பாருங்கள், உங்களுக்கு லைட்டாக புரியும். அப்புறம் லேப் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கமாண்டை ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ டெர்மக்ஸ் கமாண்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, இப்போ டெர்மக்ஸ்னால் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிளாக்குள்ளே போய் பார்த்துருந்தா டெர்மக்ஸ் கமாண்டை பற்றி உங்களுக்கு லைட்டாக தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம டெர்மக்ஸ் டூலை இன்ஸ்டால் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஆனால் அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் தான் பார்க்க போகிறோம்.